வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புறேங்க. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 1000 வெரைட்டிஸ் ஆஃப் ஆரி ஒர்க் கிட் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதில் வந்து டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எனக்கு ஸ்டாண்ட் வந்து கிளியராக இல்லை, அப்புறம் ஃப்ரேம் வந்து எத்தனை இன்ச் தரீங்க சிஸ்டர், அதே மாதிரி எனக்கு கிளியராக வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே மெயினாக இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோங்க. 60 வெரைட்டிஸ் ஆஃப் ஆரி ஒர்க் மெட்டீரியல், ஜஸ்ட் 1000 ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஷிப்பிங்கான அமௌண்ட் மட்டும் வித்தின் பிளேஸை பொறுத்து, வித்தின் ஸ்டேட்டை பொறுத்து டிஃபர் ஆகுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 18 இன்ச்சு ஃப்ரேமுங்க, உட்டன் ஃப்ரேம் வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 18 இன்ச் தான். ஸோ உங்களுக்கு 18 இன்ச் உட்டன் ஃப்ரேம் வந்து நம்ம இந்த கிட்டில் கொடுத்துட்ருக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்டோட மெயின் பீஸே இதுதாங்க, 18 இன்ச்சு ஸ்டீல் ஸ்டாண்டு, அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. அதாவது நிறைய ஸ்டாண்ட்ஸ் வந்து இருக்குது, பிளாக் ஸ்டாண்ட் எல்லாமே, ஆனால் அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டு அப்படிங்கும் போது உங்களுக்கு ரொம்ப வர்த்தபிளாக இருக்குங்க. அதாவது நீங்கள் எதனா ஷேக்கே ஆகுதுன்னும் போது என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட் வாங்கிக்கும் போது நம்ம மேலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கீழேயும் ஸ்க்ரூ டைப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட்லேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிட்டுங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டோட வெயிட்டே வந்துட்டு 1.700 கிராம்ஸ் வந்துருங்க, அதாவது 1.25 கிலோ கிட்டே வந்துடும் ஸ்டாண்டோட வெயிட்டே. ஸோ நம்ம நல்ல ஹெவியான ஸ்டாண்டு தாங்க கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து கம்மி ரேட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப லோ குவாலிட்டி ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணவே கிடையாது. நல்ல ஹெவி குவாலிட்டி ஆஃப் ஸ்டாண்டு வித் வந்துட்டு எந்த பிரேக்கேஜும் இல்லாமல் உட்டன் ஃப்ரேம் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ நம்ம இதுவரை ஷிப்பிங் பண்ணதில் யாருக்குமே அவ்வளோக்கா 100% டேமேஜஸ் வந்ததே இல்லைங்க. ஸோ ட்ரஸ்டபிளாக நீங்கள் வந்து வாங்கலாம், வாங்கணும், நம்ம கண்டிப்பாக ஆரி மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரஸ்டபிளாக இந்த பிளேஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் மீட்டர் பாப்லின் கிளாத்து, ஒரு ட்ரெஸ்ஸிங் ஷீட்டு, 2 காபன் ஷீட் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ 2 காபன் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீமி கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் A1 ஜரி த்ரெட்டில் 3 ஜரி த்ரெட் கொடுத்துட்ருக்கோம், கோல்டு ஜரி, சில்வர் ஜரி, காப்பர் ஜரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 சில்க் த்ரெட் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துட்ருக்கோங்க, Any 2 கலர்ஸ். அப்புறம் பைப்பிங் த்ரெட் ஒன்று, நாடா ஒரு ஃபுல் ரோல்மே கொடுத்துட்ருக்கோங்க. இது கூடவே பெல் பின் வந்து ஒன்று, அயர் நீடில்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரெட் நீடில் ஒன்று, பீட் நீடில் ஒன்று, ஜர்தோசி நீடில், எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து த்ரெட் ஆர் பீட் நீடில் மொத்தம் 4 அயர் நீடில்ஸ் வந்துருங்க. இது கூடவே ஒரு 5 to 6 நீடில்ஸ் கொடுத்துருவோங்க. அதாவது நம்ம ஆரி நீடில்னா சொல்லவே வேணாங்க, ஒரு நீடிலோட காஸ்ட்டு 2 ரூபா வரும். ஸோ அந்த மாதிரி பீடிங் நீடில், ஹெவி நீடில் தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது கூடவே ஃபெவிக்ளூ ஒன்று, கட்டர் ஒன்று, வர்தமான் பிராண்டு சீவிங் த்ரெட் ஒன்று கொடுத்துட்ருக்கோங்க. அப்புறம் அப்சரா பிராண்டட் மார்க்கிங் பென்சில் ஒன்று கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ உங்களுக்கு லோ அமௌண்ட் லோ பட்ஜெட்டில் தரணுங்கிறதுனால எதுவுமே லோ குவாலிட்டியில் நம்ம தரமாட்டோங்க, குவாலிட்டி எல்லாமே பக்காவா இருக்குங்க. ஸோ அப்புறம் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஜர்தோசி, கோரா, நக்ஷி, சாதி, மிக்சடு ஜர்தோசி, அப்புறம் ஸ்டோன் செயின், 3 mm 4 mm பீடு, அப்புறம் சுகர் பீட்ஸ் மட்டுமே 50 கிராம் கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ ஏ ஸ்டார் சுகர் பீட் அதுவுமே பிராண்டட்ல தாங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் திரும்பி திரும்பி சொல்றது ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் என்னன்னா, சிஸ்டர் நீங்க 1000 ரூபீஸ்க்கு கொடுக்குறீங்க, குவாலிட்டி வைஸ் அதனால எனக்கு இதாயிடுமான்னு சொல்லிட்டு பயந்துக்கிறீங்க. ஸோ நீங்க பயந்துக்கவே தேவையில்லைங்க, குவாலிட்டி வைஸ் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி தாங்க நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க வாங்கின வாட்டி பொருளை வாங்கிட்டு அடுத்து நீங்க 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னா கூட நம்மளோட நேம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மைண்டில் வரும். ஸோ அதை நினச்சி நீங்கள் பயந்துக்கவே வேண்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 கலர்ஸ் ஆஃப் சுகர் பீட்ஸ், 5 கலர்ஸ் ஆஃப் கட் பீட்ஸ், அடுத்து 5 குந்தன்ஸ் திலகம் அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் மிக்சடு 5 குந்தன்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க. இது கூடவே வந்து 5 சீக்வன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. சீக்வன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க, இது கூட நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் வாங்கி கொடுக்காம பெஸ்ட் குவாலிட்டியில் தான் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து 3 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் மிரர் கொடுத்துட்ருக்கோங்க. இது கூடவே ஜர்தூசி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கோரா, நக்ஷி, சாதி, மூணுமே மிக்சடு, யாருமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தரவே மாட்டாங்கங்க. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஜர்தோசியுமே நம்ம மிக்ஸ் பண்ணி தாங்க கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஃபுல் மெட்டீரியலுமே ஜஸ்ட் உங்களுக்கு 1000 ரூபீஸ்க்கு நம்ம ஆல் ஓவர் இந்தியாக்குமே ஷிப்பிங் பண்ணிட்டுருக்கோங்க. கண்டிப்பாக பிகினிங் நான் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறேன், இல்லை நானே வீட்டிலேருந்து சும்மா போட பழகணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இந்த கிட்டை வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாங்க. ஸோ யாருக்கு வேணாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய நேம் சரண்யா, நான் சேலம்லேருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பொருள் வந்து நான் அமௌண்ட் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு என்னை ஏமாத்திடுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. 100% கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் மட்டுமே ஜஸ்ட் ஒரு 6 மந்த், ஒரு 1 இயர்க்குள்ளே தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த 6 மந்தில் மட்டுமே நான் கால்குலேட் பண்ணதில் நம்மளுக்கு 600+ கஸ்டமர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்மக்கிட்டேயே 100 ரூபாய்க்கு சாமான் வாங்கினா கூட வாங்கிட்டு இருக்காங்கங்க. ஸோ பயந்துக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதை தொடர்ந்து நம்ம சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் ப்ராடக்ட்ஸுமே கொடுத்துட்ருக்கோங்க. 1000 ருபீஸ், 1500 கிட்டன் சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் ப்ராடக்ட்ஸுமே ஆல் ஓவர் இந்தியாக்குமே ஷிப்பிங் பண்ணிட்டுருக்கோங்க. நிறைய பேர் இப்போ ரெகுலராக அது தாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்க்கு பேங்கிள்ஸ், பேஸஸ், குந்தன்ஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கோங்க. அது கூடவே பார்ட்டிஷன் பாக்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டுருக்கோங்க. ஸோ யாருக்கு வேணும்னாலும் பயமே இல்லாமல் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள், எந்த டவுட்னாலும் என்கொயரி பண்ணுங்கள். என்கொயரி பண்ணுறதுக்குலாம் எந்த சார்ஜஸ்மே இல்லைங்க, ஃப்ரீ தாங்க. ஸோ பயந்துக்காமல் வந்து நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். என்கொயரி பண்ணிவிட்டு
கேட்டால் கண்டிப்பாக வாங்கி ஆகணுன்றது கட்டாயம்லாம் கிடையாதுங்க. ஸோ யாருக்கு வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங் அஸ், பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச்.